அஸ்மத் குருப்பியோ நம. ஆண்டாளின் திருப்பாவை அனுபவம். ஸ்ரீ பவுண்டரீபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் பரவாக்கோட்டை ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அருளிய திருப்பாவை விளக்கத்திலிருந்து, கீழ்வானம் வெள்ளென்னு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் தருளேலோ எம்பாவாய். இந்த பாசுரத்தில் கண்ணனின் அருள் வெள்ளத்தின் பெருமையை பேசுகிறாள் கோதா பிராட்டி. இங்கு எல்லோரையும் பரமனிடத்தில் சரணாகதியை செய்து பேரின்பப் பெருவாழ்வை பெறும்படி உபதேசிக்கிறாள். ஒருத்தி கண்ணனுக்கு உகந்தவள், மிகவும் பிரியமானவள். அவள் கோஷ்டியில் வந்தால் கண்ணன் அருள் நிச்சயம் விரைவில் கிட்டும். எனவே கதவை தட்டி அழைக்க விழைகிறாள். தோழி, கிழக்கு வெளுத்து விட்டது, இன்னுமா உறங்குகிறாய்? இல்லையே, கிழக்கு வெளுக்கவில்லையே. எழுந்திருந்து பார், வெண்மை தெரியும். வெண்மையா? நீங்கள் எல்லோரும் கீழ்திசையை பார்க்கிறீர்கள். பொழுது விடியாதா விடியாதா என்று உங்கள் முக தேஜஸ், அந்த முகத்தின் ஒளி அங்கு பிரதிபலிக்கிறது. நீங்கள் வெண்மதி போன்ற முகத்தினர், அழகிகள். அல்லது அருணோதயத்திற்கு அஞ்சி இருட்டு சிதறிப்போயிருக்கும். சரி, நாங்கள் தான் அறியாமையினால் பேசுகிறோம். உனக்கு விடியவில்லை என்று எப்படி தெரியும் என்ற ஆண்டாள் கேட்கிறாள் உள்ளே இருந்தவளிடம். சொல்லுகிறேன் கேளுங்கள், அவள் சொல்கிறாள். ஆயர்பாடியில் உள்ள 500,000 குடிப்பெண்களுள் நீங்கள் 1,000 பேர் வந்திருப்பீர்கள். மிக்குள்ளார் வராததே விடியாமைக்கு அடையாளம் இல்லை இல்லையா? கோகுலத்தில் உள்ள எருமைகள் ஆடுகள் எல்லாம் பனிப்புல் மேய்வதற்காக இப்பொழுது அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. வயல்கள் எங்கும் பரவின அவை. அதுவா, அவைகள் எருமைகள் அல்லவே? அப்போ பின் என்னவாம்? ஆண்டாள் கேட்கிறார். உங்கள் முகத்தின் ஒளியை கண்டு இருட்டு சிதறி கிடக்கிறது. அதை நீங்கள் எருமை என்று மயக்கமடைகிறீர்கள். மற்ற பிள்ளைகளை காணோமே என்றாயே, அவர்களும் வந்துவிட்டார்கள். மிக்குள்ள பிள்ளைகளும் வந்துவிட்டார்கள். வெளியே வந்து பார், ஆண்டாள் சொல்கிறாள். அவர்கள் கண்ணனை விட்டு பிரிந்திருக்க ஆற்றாதவர்களாய் வேகமாகப் போகிறார்கள். உன்னை எழுப்பி அழைத்து கொண்டு போக எண்ணி அவர்களை அதோ தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஓகே, அவர்கள் முன்னாடி போனால் என்ன? யாத்திரையாக எல்லோரும் சேர்ந்து போவதே ஒரு பெரும் பயன். அதனால்தான் அவர்களை தடுத்தோம். நீ வராது போனால் கோஷ்டி அழகிழந்துவிடும். எனவே உன்னை விடுத்து செல்லுதல் தகாது என்று எண்ணி அவர்களை நிறுத்தி வைத்திருக்கிறோம். உன்னை அழைத்து செல்லவே உன் வீட்டு வாயிலில் காத்து கிடக்கிறோம். கண்ணனோடு சேர்வது எல்லோருக்கும் பொதுவானது. எனக்காக காத்திருப்பானேன்? அவள் கேட்கிறாள். நீயோ பெண்ணிற்குரிய சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தியவள். கண்ணன் உன்னிடம் மிகுதியான அன்பும் பாசமும் உடையவன். அவன் பெண்ணின் வருத்தம் அறியாதவன். நீயோ எங்கள் வருத்தம் அறிந்தவள். அதோடு நாங்கள் எழுப்ப நீ வந்தாய் என்றால் எங்களுக்கு ஏற்றமில்லையா? உன்னை முன்னிட்டு கொண்டு நாங்கள் சென்றால் கண்ணனின் சேர்த்தி எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாம் சேர்ந்து கிருஷ்ணனின் குணங்களை பாடிக்கொண்டு நோன்புக்குரிய வாத்தியங்களை இசைத்து கொண்டு அவனை வணங்குவோம். குதிரை வேடத்தில் கேசியையும் முஷ்டிகன் முதலிய மல்லர்களையும் கொன்று மக்களை காத்தவன் நம் கண்ணன். நம் குறைகளை போக்க நிச்சயம் அருளுவான். ஆச்சாரியர்கள் அறியாமையாம் இருளை போக்க அறிவு ஒளி வழங்குபவர்கள். அத்தகு பக்தர்களை முன்னிட்டு கொண்டு பகவானிடம் சென்றால் அவன் நிச்சயம் நம்மை அருளுவது உறுதி. ஆச்சாரிய முகேன, ஆச்சாரியன் கூட ஆச்சாரியன் பின்னால் என்பது இந்த பாசுரத்தின் உட்கருத்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அடியேன் தன்யோஸ்மி.